இறைவனை மட்டும் நினைவு கொண்டா சுவாசம் வருது. இதனால நோய் நீங்கும். இப்ப நோய் நீங்கிறது மட்டும் இல்லை, உங்களுக்கு பொருளாதார வசதி பெருகும். காரணம், உங்களுக்கு பொருளாதார தேவை குறையும். நீங்க பாத்துக்கணும், இறைவனை நல்லா கடைபிடிச்சா காசு நிறைய வரும்னு நினைச்சுக்கோ, அப்படி இல்லை. இறைவனை நல்லா நினைவு போது காசு தேவை குறைஞ்சிக்கும். என்ன, எளிமையா வாழக்கூடியது, எளிமையா வாழ்ந்தாலே போதும். அதனால தேவை, காசுனுடைய பொருளாதார தேவை குறைஞ்சிடும். எப்போ உங்களுடைய தேவை குறையுதோ, உங்களை விட பணக்காரர் ஒருத்தர் கிடையாது. 10 ரூபா சம்பாதிக்கிறோம், 8 ரூபா செலவு, 2 ரூபா மிச்சம், இப்படி ஒரு கணக்கு. 1 லட்சம் ரூபா சம்பாதிக்கிறான், 110,000 ரூபா செலவு, அவன் பற்றாக்குறை தருத்தணும். 1 லட்சம் ரூபா சம்பாதிக்கிறவனுக்கு 110,000 ரூபா செலவு இருந்தா அவனுக்கு பேர் தருத்தணும். வெறும் 10 ரூபா சம்பாதிக்கிறான், 8 ரூபா செலவோ 2 ரூபா மிச்சம் இருக்குதுன்னா இவன் பெரிய பணக்காரன். இப்ப நம்ம தேவை இந்த பக்கம் திரும்பிடும். 10 ரூபா சம்பாதிச்சா போதும், செலவு 4 ரூபாயில முடிஞ்சிடும், அதுவுமே தேவையில்லைங்கிற இடத்துக்கு மனம் நீக்கும். இப்ப நீங்க பொருளாதாரத்துல இருந்து இப்படி நீங்கிடுவீங்க, நோயிலிருந்து நீங்கிடலாம். தேவை குறைஞ்சதுனால பொருளாதார நெருக்கடி நீங்கிடும். இறைவன் மட்டுமே தேவைங்கிறதுனால உங்களுக்கு சுகமா இருப்பீங்க, புற தேவைகள் ஒன்றும் இல்லாமல் போயிடும். இருந்தாலும் புற தேவைகள் நிறைவேற்றப்படும் இறைவனால். அப்ப மனதுல குழப்பம் இல்லை, சந்தேகம் இல்லை, போட்டிக்கு மனப்பான்மை இல்லை, மனம் ரொம்ப குதூகலமா இருக்கு. இந்த நிலையில வாழும்போது இந்த விண்ணுலகத்து மண்ணுலகத்துல மிக அருமையான வாழ்க்கை. யார் மேலையும் போட்டி புறம் வராது. என்ன, எல்லாருக்குமே சொந்தமான சுகம், இறை சுகம் இருக்குதுன்னு தெரிஞ்சுட்டா, அந்த சுகத்தை விட மற்ற சுகங்கள் குறைவுன்னு தெரிஞ்சுட்டா, மற்ற பொருள்களை நோக்கி பொறாமையோ போட்டியோ வராது.